கிராமரங்கன் செல்லோட இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அழகு 1 எண்கள் பயிற்சி 1 ஒன்றுக்குரிய கணக்குகளில் 9வது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம். பின்வரும் விகிதமுறை எண் ஜோடிகளை ஒப்பிடுகன்னு சொல்லி ரெண்டு விகிதமுறை எண் ஜோடிகள் கொடுத்துருக்காங்க. ஒப்பிடுகன்னா ரெண்டு சமமாக இருக்குதா, ஒன்று பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒப்பிடுறது. அப்போ நம்ம எதையுமே ஒப்பிடணும்னா என்னது, நம்ம கணக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காக என்ன கேட்டுருக்காக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போகணும். என்ன கொடுத்துருக்காக ரெண்டு விகிதமுறை எண்கள், என்ன கேட்டுருக்காக ஒப்பிடணும். ஒப்பிடணும்னா என்னது, சிறுசாக பெருசாக சமமானு சொல்லணும். அதை நம்ம செய்யறதுக்கு என்ன பேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் எப்போவுமே விதமுறை எண்களை நம்ம ஒப்பீடு செய்ய முடியும். அப்போ இங்கே பகுதி வேறு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். அப்போ 5க்கு 8க்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். 5க்கு 8க்கு மீச்சியமாக 40 டைரெக்டாக போட்டிருக்கிறேன், உங்களுக்கு இந்த 1க்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன். ரெண்டாவில் வைக்கணும், 5 ஒற்றை எண்கள்னால அப்படியே வச்சுக்கிறோம். 4, 2, 8 மறுபடியும் ரெண்டாவில் வைத்து 5 அப்படியே வச்சுட்டு 2, 4 மறுபடியும் ரெண்டாவில் வைத்து 5 அப்படியே வச்சுட்டு 1, 2 இனி 5ஆல் தான் வகுக்க முடியும். 5, 1 அப்போ 2, 4, 4, 2, 8 8, 5 எத்தனை ஆயிடுது, 40 ஆயிடுது. அதனால் மீச்சியமாக 40 சொல்லி போட்டிருக்கேன். அப்போ 5, 40 ஆகுனா 8ஆல் பெருக்கணும். மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக 8/8 பெருக்கிறோம். 8, 40 ஆகுனா 5, 8, 40 அப்போ 5/5 11, 8, 88 மைனஸ் இருக்கனால -88 5, 21 -(+) போட்டுறோம். இப்போ -88/40 -105/40 நம்மளுக்கு தெரியும், ப்ளஸ் நம்பரில் தான் பெரிய நம்பர் பெருசாக இருக்கும். மைனஸில் சொல்லும்போது நம்பர் கூட கூட அதோடைய மதிப்பு குறைஞ்சிட்டே போகும். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் தான் பெருசு, ரெண்டாவது நம்பர் சிறுசு. நம்ம இதோட விட்டுட்டோம்னா ஒரு மார்க் கம்மியாக போடுவாங்க. இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து இந்த ஃபஸ்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர். அப்போ இது பெருசு இது சிறுசு, அதனால் விடை வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எடுத்து போட்டுக்கணும். அடுத்து 3/-4 -1/2 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 4க்கும் 2க்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும்டா. 4க்கும் 2க்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, 4வே எடுத்துக்கலாம். 1, 4, 2, 4 வகுக்கும். நான் இங்கே வந்து மைனஸை கீழே வச்சு போட்டிருக்கிறேன். இங்கே அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா, மைனஸை மேலே கொண்டு போயிருங்க. சரியாம்மா, மைனஸ் வந்து பகுதியில் இருந்தால் தொகுதியில் இருந்தால் சென்ட்ரல் இருந்தாலும் அது குறையன்னு தான். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 3/-4 -3/4 எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் இல்லைப்பா. அப்போ இது வந்து ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால மீச்சியமாக போட்டுக்கோங்க. சைடில் மீச்சியமாக =4 போட்டுக்கோங்க. அப்போ 4, 4 1/1 பெருக்கினா போதும். இது வந்து -1/2 இது 4 ஆகுன்னா 2/2 பெருக்கிறோம். -3/1 பெருக்கினா -3/4 -1/1 பெருக்கினா -2/4 இப்போ பாருங்க, -2 பெருசாக -3 பெருசான்னா குறை எண்களில் -2 தான் பெருசு. அதாவது ரெண்டாவது இருக்கிற நம்பர் வந்து பெருசு. அப்போ கணக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாவது இருக்கிற நம்பர் பெருசு. எனவே -3/-4 சிறியது, -1/2 பெரியது. அடுத்து 3வது கணக்குமா, 2/3க்கும் 4/5க்கு ரெண்டுமே மிக எண்களாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போட்டலாம். 3க்கு 5க்கு மீச்சியமாக வந்து என்ன சொல்லணும், 15 போடணுமா. அதாவது நான் எழுதாமல் எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, 3.5 மீச்சிமா =15 போட்டுக்கோங்க. அதை ரெண்டுமே பகா எண்களாக இருந்ததுன்னா அதுக்கு பொதுவாக எதுவுமே வராது, நம்ம பெருகி போட்டலாம் மீச்சிமாவுக்கு. ரைட்டம்மா, இப்போ 15 ஆகணும்னா அந்த 3 15 ஆகணும்னா 5/5 பறிக்கிறேன். 4/5 போட்டு இது 15 ஆகணும்னா 3/3 போட்டுக்கிறோம். அப்போ 2 10/3 = 15 3 12/5 = 15 ப்ளஸ் நம்பரில் பெரிய நம்பர் தான் பெரிய நம்பர். அப்போ 10 பெருசாக 12 பெருசானா 12 தான் பெருசு. 12 வந்து ரெண்டாவது நம்பருக்குரியது. அப்போ இது சிறுசு இது பெருசு. அப்போ 2/3 சிறுசு, 4/5 பெரியதுன்னு சொல்லி போடலாம். தேங்க்யூ.